ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. காவல்துறை அதிகாரிகளே வந்து அடியாட்கள் மாதிரி பயன்படுத்துது திமுக ஆட்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழலாக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் செய்த ஊழலாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி செய்த ஊழலாக இருக்கட்டும், இதை பொதுமக்களிடம் எடுத்துட்டு வந்த தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். முக்கியமாக அண்ணாமலை அவர்களை பார்த்து மிக அளவில் பயந்து விட்டார்ன்ற விஷயத்தை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். 4 லட்சத்துக்கு முன்னாடி 3 அதே கடையை இப்போ 3 மாதிரி பில்டப் போட்டிருக்காங்க. இந்த கட்சி என்ன நினைக்கிறது, இந்த தலைவர் என்ன நினைக்கிறாரு, இந்த முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, இந்த அமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 500 கடையை மூடுறோம்னு சொல்லிட்டு பாவலை காமிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப அரிசான்ற விஷயங்கள் இப்போதான் புரியுது. ஏன் இவ்வளோ வந்து சொத்து சாமின்னு சொன்னார் எனக்கு தெரியும். முதலமைச்சர் வந்து இவ்வளோ பெரிய சொத்தை ஏன் பார்க்குறது, செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் நீ தாண்டா இந்த அமைச்சரவையை கரெக்ட் வந்து என்னமே ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன ஆப்பில் போட்டால் உடனே சரக்கு வந்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப வசதியாயிரும்ல மக்களுக்கு. 24 இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாண்டிச்சேரி கோவா மாதிரி மாற்றலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ரெண்டு குண்டுகளை வச்சிருக்கிற இந்த பாட்டிக்கே 1.5 லட்சம் பில்லு வருதுன்னா 3500 யாரும் வாய்ப்பே இல்லை. சரி, பேனாக்கும் பேப்பருக்கும் வேலை கொடுத்தானுங்க, அதனால் போகிற வழியில் என்னால் முடியுமோ அதுக்கு மேலே லெட்டர் எழுதி. அப்புறம் வந்துட்டு 6 அடிக்கு மேலே வளர்ந்தவன், இவங்களாம் பென்ஷன் கிடையாது. இது அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு நானே ஆச்சரியத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பாஜகவின் இளைஞரணி தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ஆளுநர் அவர்கள் வந்து டெல்லியிலேருந்து சென்னை வர போகிறாரு. அது அவர் வருகைக்கு அப்புறம் ஏதாவது சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? அது ஆளுநர் அவர்களை தான் நீங்கள் கேட்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த விஷயங்களாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து ஆளுநர் அவர்கள் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களையும் நாங்கள் வந்து பதவி நீக்கம் செய்கிறோம்ன்ற மாதிரி இந்த அறிக்கை விடும்போது திருப்பி வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டைரக்ஷன் இருந்துச்சு, இல்லை நீங்கள் வந்து யூ டு டேக் ஈவன் மோர் இன்புட்ஸ் ஃப்ரம் அட்வொகேட் ஜென்ரல்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு இன்புட் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கான ஒரு மீட்டிங்காக தான் கண்டிப்பாக இது இருக்கும். அதனால் இது வந்து நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு வந்து முக்கியமாக இது என்ன விஷயன்றது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இஷ்யூ தான் இது வந்து. எப்படினாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் என்பது கண்டிப்பாக ஆளுநர்களிடம் இருக்கிறது. அது ஏற்கனவே அந்த விளக்கத்தை வந்து ஆளுநர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். 154, 164, 165 இந்த 3 சட்டங்கள் வழியாக ஆளுநரான எனக்கு கண்டிப்பாக அந்த அதிகாரம் இருக்குதுன்ற விஷயத்தை ஏற்கனவே ஆளுநர்கள் தெரிவித்திருந்தார். அது இன்னும் சட்ட ரீதியாக எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், எப்படி இது கவுண்டரே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஆர்டிகல் 370 கூட பாருங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இல்லை கரெக்டான சட்டம் தான், அது கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. தெர் ஷுட்ன்ட் இட் பி எனி லூப் ஹோல்ஸ்ன்ற விஷயத்தில் ஆளுநர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறான்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆட்சியே போனாலும் பரவாயில்ல கொள்கைக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஆட்சி போயிடுங்கிற பயம் வந்துருச்சா? கண்டிப்பாக. அதாவது ஆட்சி போயிடுச்சுன்னு பயம் வந்துருச்சான்றத விட பாஜகவின் தலைவர்களை பார்த்து ஒரு பயம் விட்டார். முக்கியமாக அண்ணாமலையின் அவர்களை பார்த்து மிக அளவில் பயந்து விட்டார்ன்ற விஷயத்தை நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் இல்லாத நான் ஊரில் இல்லாத நேரத்தில் ஜப்பானில் இல்லாத நேரத்தில் வந்து நீ கை வச்சிட்ட முடிஞ்சு இருக்கிற நேரத்தில் கை வைக்க முடியுமா அப்படின்னாரு. அந்த நேரத்துலையும் மீடியாவர்கள் போனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியும், குண்டு கட்டா தூக்கிட்டு போன விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி உடனே அதான் வந்து ஐயோ நம்மளுக்கு அடுத்து சிபிஐ நம்ம மேலே தான் இன்க்வைரி வைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நம்ம அடுத்து சிபிஐ வருதுக்குள்ளே நம்ம ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் டோக் பண்ணார் அந்த லாஸ் எல்லாம். அதனால் கண்டிப்பாக பாஜக பார்த்து அவர் பயப்படதான் வேண்டி இருக்குது. ஏன்னா வந்துட்டு கரம் படையாத கைகளாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வந்து எந்த போகிற இடத்துலலாம் காசு சுருட்டி பாக்கெட்டில் போடுறதான் பழக்கமாக இருக்க திமுக கட்சிக்காரங்க பயப்பட வேண்டிய விஷயம் தான். அவங்க பயந்துட்டு இருக்கிறது நல்ல இருக்கிற விஷயம் தான். காசுன்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது. இப்போ கூட ரீசெண்டாக செங்கல்பட்டில் ஒரு ஊரில் ஒயின் ஷாப்பில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஏன்ப்பா இன்னுமே 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறீங்கன்னு. போலீஸ்காரர் வந்து அவரை அடித்து போடா குறிக்கிறப்பல அப்படின்னு சொல்லிலாம் வார்த்தைகள் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்க? இல்லை இது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம், நம்மளுக்கு ரொம்ப மாநிலத்துக்கே கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பேசி இனிமேல் அவங்க காசையை வாங்க மாட்டாங்கன்னு முத்துசாமி அவர்கள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள்லாம் சொன்ன பிறகு ஒரு பொதுமக்களை சார்ந்த ஒரு நபர் வந்து கேட்குறாரு, இன்னைக்கு 10 ரூபா வச்சு கொடுக்குறாங்க எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படின்றார். ஒரு காவல் அதிகாரி வந்து அவரை அடித்து தாக்குறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஏன்டா இது ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, வாங்கிட்டு போனாலும் முட்டா பையனா அப்போ என்ன அர்த்தம், 10 ரூபா வச்சு தான் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போகிற நீ மட்டும் என்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் அந்த கேள்வி கேட்கறது ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்க. என்னன்னா இந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு. காவல்துறை அதிகாரிகளே வந்து அடியாட்கள் மாதிரி பயன்படுத்துது இந்த திமுக ஆட்சி. அதுக்கு அதுதான் அர்த்தம். இந்த நபர் வந்து சொல்கிறது உண்மையாக இருக்கா இல்லையான்றது ஒரு விசாரித்தா பரவாயில்ல. அந்த கடைப்பக்கமே போல அடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, ஏன்டா எல் வாங்கிட்டு எல்லோரும் வாங்கிட்டு போகிறோம் உனக்கிறடா பிரச்சனை என்ன அப்படின்னு அர்த்தம். ஆமாம் வாங்கிட்டு போகிறது உண்மைன்றான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் முத்துசாமி அண்ணனை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு மேடையில் வந்து முன்னாடி சொல்லியிருந்தார், முத்துசாமி இது திமுகக்கு கிடச்ச சொத்துச்சாமின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இது ஏன் அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. நேற்று வந்து முத்துசாமி அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசுகிறார். அதான் வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்களாம், ரொம்ப கவலையில் இருக்காங்களாம். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மக்கள்
வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சேன் சரி நிறைய டாஸ்மாக் கடையை மூட போகிறாங்க போட்டிருக்கு. ஏன்னா இந்த 500 கடைகள் மூணு அழகு நம்ம பார்த்தோம் பொள்ளாச்சியில் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி மூணு கடையாக, 4 வருஷத்துக்கு முன்னாடி மூணு அதே கடையை இப்போ மூணு மாதிரி பில்டப் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய எவ்வளோ கடைகள் அப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ அறிக்கை விட போகிறாங்க போட்டிருக்கு. இவங்களும் இந்த பூர்ண மதம் பிள்ளைக்கு இப்போயா சீரியஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நினச்சி பார்த்தா கடையை வந்து 12 மணி திறக்கிறனால வந்து கூலி தொழக ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அவங்களுக்கு வந்து போகும்போதே இந்த போதை லெவல் கரெக்டாக ஹைட்டாக இருக்கணுமா, அப்படியே போகும்போதே வந்து இந்தமாதிரி கட்டின வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், வீட்டு வேலைகளுக்கு போகிறதாக இருக்கட்டும், போகும்போதே சரக்கூட போனால் தான் அவங்க என்ஜாயபிளாக இருக்கும், டேட் வந்து ஜாலியாக என்ஜாயபிளாக இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து 9-7 to 9 நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கையிலேருந்து இது இருக்கணும், சரக்கு இருக்கணும், அது இல்லாமல் இருக்குது, நீங்கள் பரமணிக்கு திறக்கிறது வந்து நாங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாங்களாம். அப்புறம் அப்போ அமைச்சர் கூட சொன்னாங்களாம், ஏப்பா நீ நைட்டு வந்து வாங்கி வைக்க வேண்டியதானப்பா, நம்ம தான் நைட்டு வந்து 12 மணிக்கெலாம் விற்கிறோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேர் போட்டுருக்கு. இல்லை நைட்டு தான் விற்கிறோமே, 10 மணிக்கு கடை நடக்குது, போய் விற்க வாங்க வேண்டியதானே, அது எப்படி வாங்கின பாட்டில் எப்படி நாங்கள் குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னாங்களாம் மக்கள். இந்த பாட்டிலை பார்த்து நாங்கள் பார்த்தா அப்படி உடனே குடிக்கணும் போல் தோணுது, எங்கள் வாங்கி வாங்கி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு, அதனால தான் அப்படின்றது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று, இந்த இந்த மாநிலமே சாராயத்தில் தான் ஓடுதுன்றது இதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருந்தாலும், நைட்டு வச்சுருக்க சரக்கு அவன் பார்த்துட்டே இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ காலையில் அவன் சரக்கு அடிச்சு தான் வேலைக்கு போகிறான்னு அர்த்தம். காலையில் போக சரக்கு அடிச்சு தான் போகிறான். இன்னொன்று எனக்கு புரியல, அவன் நேரடியாக அவங்க கட்டுமானத்துறை வேலைக்கு போகிறவங்க 9 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மணி வரைக்கும் வேலை செய்ய போகிறாங்க குடி தொழிலாளர்கள், 9-7 மணிக்கு வேலை செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்மாக் கடையில் மூடவா செய்கிறீங்க நீங்கள், 10 எப்போ உங்களோட கணக்குப்படியே 10 மணிக்கு திறந்தானே இருக்குது, அப்பயே நீங்கள் திறக்கணும், உங்கள் காலைல 7 மணிக்கு 9 மணிக்கு ஏன் திறக்கணும்? அப்போ அவங்க என்ன மக்கள் இந்த கட்சி என்ன நினைக்கிறது, இந்த தலைவர் என்ன நினைக்கிறாரு, இந்த முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, இந்த அமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 500 கடையை மூடணும்னு சொல்லிட்டு பாவலை காமிச்சிட்டோம், அதில் ஒரு 100 கடைகள் மேபி ரியலாக இருக்கணும்னு அசியூவ் பண்ணிக்கலாம், இல்லை 300-400 கடைகள் ரியலாக இருக்கணும்னு அசியூவ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வருமானத்தை எங்கேருந்து எடுக்கணும்? கடையை சீக்கிரம் திறப்போம், இன்னும் நிறைய பேர் வந்து வாங்க போகிறாங்க, வருமானம் நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவமானமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு. இல்லை சார், மது ஒழிப்புன்னு சொன்னாங்க, அது ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் 90 ML கொண்டு வரோன்ட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக குறைக்கிறாங்க. அது கள்ளச்சாரையும் அதுக்கு தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் உனக்கு என்ன சொன்னேன், டாஸ்மாகில் விற்பனை கம்மி பண்ண போகிறதான்னு சொன்னேன், அதான் கள்ளச்சாரை தான் விற்றுட்டு இருக்கப்பறேன் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ரொம்ப அரிசான விஷயங்கள் இப்போ தான் புரியுது, ஏன் இவ்வளோ வந்து சொத்து சாமின்னு சொன்னாரே எனக்கு தான் தெரியும். முதலமைச்சர் வந்து இவ்வளோ பெரிய சொத்தை ஏன் பார்க்குறது? செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் நீ தாண்டா இந்த அமைச்சரவையை கரெக்டாக நடத்த முடியும்னு நினச்சிருக்காரு, கரெக்டாக நடத்துறாருல்ல. அவர் என்ன நினச்சாரு, ஏடிஎம் வேலை வச்சு நான் விற்க போகிறேன்னு நினச்சார், நான் வந்து கல்யாண மண்டபத்தில் விளையாட்டரங்கத்தில் விற்க போகிறேன்னு. ஆனால் இவர் அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு படிக்கு போய் ஏன் கடையை மூடிக்கிட்டு, இன்னும் கடையை மூட வேணாம், நான் என்ன சொல்கிறேன், 24 மணி கடையை வச்சுருப்போம், ஸ்விக்கி ஜொமேட்டோ செப்டோவோட ஒரு லிங்க் வச்சுப்போம் நம்ம என்ன. ஸோ வந்து இனிமேல் ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன ஆப்பில் போட்டால் உடனே சரக்கு வந்து விற்கிற மாதிரி வச்சுப்போம், ரொம்ப வசதியாகிரும்ல மக்களுக்கு. 24 மணி இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாண்டிச்சேரி கோவா மாதிரி மாற்றலாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி கோவாவில் கூட அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்காங்க, அந்த மாநிலங்களில் கூட 9% மக்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இல்லை, பாரத நாட்டிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் நிறைய மக்கள் வாழும் மாநிலம் தமிழக மாநிலம் தான். அது இன்னும் 9% ஏன் இருக்குது, 25% மாற்றுவோம் அப்படின்ற அந்த திராவிட கொள்கையில் வந்து அப்படி இணைப்பாக இருக்காங்க, ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்குலாம். அடுத்து வந்து திமுக குறிப்பிட்டு சொன்னது வந்து மகளிருக்கு உரிமை தொகை மாதம் மாதம் நாங்கள் கொடுத்துருவோம். ஆமாம், அதுவும் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா 12 மாதத்துக்கு 12000 ரூபா வரப்போகுதுனாங்க. இப்போ சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க, அதை எப்படி சொல்லிருப்பாங்க? என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம என்ன, இதில் எதிர்பார்க்காத விஷயமா, தங்க கடன் கூட தான் நாங்கள் ரத்து செய்கிறோம்னாங்க. இவங்களை நம்பி வேற தேர்தலுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் சொல்கிறார், நீங்களாம் என்ன பண்ணுங்கள், தங்கத்தை வாங்கி காசை வச்சு உடனே நீங்கள் கடனை வாங்கிடுங்க, நாங்கள் வந்தோம்னா எல்லாம் முடிச்சுருவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை நம்பி எல்லா மக்களும் காசை வாங்கி கடனை வாங்கி தங்கத்தை வாங்கி திருப்பி அதை வச்சு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வர முதலமைச்சருக்கு ஒரே பெருமை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அவ்வளோ பேர் தங்கம் வாங்குறானுங்கப்பா, எல்லாம் எங்கள் நாங்கள் சொல்கிற வாக்குறுதிகள் அப்படின்னு எல்லா மக்கள் நம்பி காசு வாங்குறது எல்லாமே கடைசியில் பார்த்தா நாங்கள் சில நிபந்தனைகள் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அதே தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய ஆச்சரியம் செய்ய வேண்டிய பட வேண்டிய நிபந்தனைகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே வந்து இந்த குடும்பமே 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடாது, வங்கி கணக்கில் வேலை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முதியோர் பென்ஷன் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதவை பென்ஷன் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டிகேப் பென்ஷன் இருக்கும் அது வாங்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் அவங்க வந்து 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கக்கூடாது, 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கூடாது, டிராக்டர் வச்சுருக்கூடாது. அதை வந்து டிராக்டரை வந்துட்டு விவசாயிகளுக்கு நம்ம மத்திய அரசாங்கமே நிறைய மானியங்கள் வழியாக, மாநில அரசாங்கம் வழியாக நிறைய மாநிலம் டிராக்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த டிராக்டரும் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன, அப்புறம் வேறு என்னெல்லாம் குறிப்புகள் இருக்குது, அதான் அஃப்கோர்ஸ் சேலரி இது சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 3500 யூனிட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இபி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, லைட்டு, டிவி, இது 4 இருந்தால் அவங்களுக்கு அந்த இதுக்கு மேலே யூனிட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ சிட்டியில் எவனுக்கு வாய்ப்பு இல்லை, கிராமத்தில் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அங்கே கரண்ட்டே கிடையாது.
ஸோ அதுக்கு அப்படி தான் 300 யூனிட் கீழே தான் வரும். ஏன்னா கரண்ட் இருந்தால் தானே நம்ம யூனிட் இது பண்ணுறது. அதுலேயும் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வந்து ரெண்டு குண்டுகளை பிடிச்சி உட்காந்துட்டுருக்கு, அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா பில்லை போட்டாங்க பார்த்தீங்களா. பா என்ன ஆச்சரியம், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் வந்து 3500 யூனிட்ன்றது எப்படி தானே வந்துடும். அந்த ரெண்டு குண்டுகளை பிடிச்சிருக்க அந்த பாட்டிக்கே 1.5 லட்சம் பில்லு வருதுன்னா 3500 யூனிட்டுக்குன்னு யாரும் வாய்ப்பே இல்லை. நம்மளாம் முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து ஆட்டோக்காரனை திட்டுவோம், என்னடா மீட்டரில் சூடாக இருக்குது, இப்படி மீட்டர் சூடாக இருக்குன்னு. இப்போ இபி மீட்டர் மட்டும் தான் சூடாக இருக்குது, ஆட்டோ மீட்டர் கூட பரவாயில்ல போல் இருக்குது, அவனுக்கே கோவில் கட்டி கும்பிட்ற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க எப்படிலாம் அதை வந்து இந்த விஞ்ஞான ஊழல்னு வாங்கலை, அதெல்லாம் தாண்டி நம்மளால எவ்வளோ முட்டாளுங்கன்னு நினச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் நான் கேள்விப்பட்டதில்லை. விதவை நீ உங்கள் பிடிச்சி நடந்துட்டீங்களா, பென்ஷன் உங்களுக்கு காசு கிடையாது. இப்படிலாம் சொல்லிட்டு போகிறதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன உனக்கு இந்த ரைட் கையில் தான் பெண் யூஸ் பண்ணியா, நோ லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள் மட்டும் தான் பொட்டு வைக்கிறியா முடியாது, என்ன நீ என்ன விபூதி என்ன இப்படி பட்டடிக்காமல் இப்படி வச்சிருக்கா உனக்கு கிடையாது, உனக்கு மூக்கு கொஞ்சம் குழப்பாக இருக்குது உனக்கு கிடையாது, இது மாதிரி சொல்லிட்டு போங்க. அடுத்து இது மாதிரி தான் அடுத்து வரும், மூக்கு பெருசாக இருக்கிறவன், அப்புறம் வந்துட்டு 6 அடிக்கு மேலே வளர்ந்தவன், இவங்களுக்குலாம் பென்ஷன் கிடையாது. இது அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு நானே ஆச்சரியத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப ஆவலோட அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக போதுல நம்மளுக்கும் இதெல்லாம் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ மொத்தமாக என்ன சொல்லிட்டு போனோம், எங்கள் கட்சிக்காரோட பணவிக்கு மட்டும் உண்டு அப்படி சொல்லிட்டு போயிடலாமே. இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று கட்சிக்காரன் கிடைக்கும் அப்படி இல்லையா, இது ப்ளஸ் இது டேரக்ட் பெனிஃபிட்லையும் வராது, நேரடியாக வங்கி கணக்கும் போக போகிறதில்ல. நீங்கள் விரலை வைக்க போகிறேன் குரலை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வரவனுக்கு என்ன, அங்கே உங்கள் கட்சிக்காரன் முன்னாடி உட்கார போகிறான், ஒரு வட்டச் செயலர் மாவட்ட செயலர் உட்கார போகிறோம், உனக்கு 1000 ரூபா வேணுமா, உன்னை லிஸ்ட்டில் சேர்க்கணுமா, எனக்கு 10000 ரூபா கொடு, எப்படி இருந்தாலும் இன்னும் எங்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆட்சியும் கிடைக்காது அப்படின்லாம் ஏமாற்றி வரவனுக்கெல்லாம் ஒரு 10000 5000 வாங்கி அது 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ஏமாத்துற வழியில் திமுக வந்து சிறப்பாக செயல்படுது. 7000 கோடியில் எப்படி பார்த்தாலும் 700 கோடியை தாண்டி அவங்க செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி செலவு பண்ணால் கூட கட்சிக்காரன் பார்க்கறது தான் போகுது, திருப்பி அந்த கட்சிக்காரன் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து எப்படியா பக்கத்தில் டாஸ்மாக் கடையை வச்சு அவன் காசும் உரிட்டு விட்டுருவாங்க. ஸோ வந்து திமுக பயங்கரமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி சமூக நீதி தூக்கி பிடிச்சி சமூக நீதியை வளர்த்ததில் திமுகவுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லலாம். அந்த விதத்தில் இப்போ துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவில் சட்டம் வந்து மதங்களுக்கு இடையே கொண்டு வரத விட ஹிந்து மதத்துக்குள்ளே இருக்க சாதிகளுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வித்தியாசமான பேச்சிருக்கேன். துரைமுருகன் என்னை பற்றி பேசும்போது இன்னொன்று சொல்லணும், அண்ணன் ஒரு வார்த்தையை சொன்னார், அந்த 1000 ரூபா பற்றி ஒரு வார்த்தையை சொன்னார் வீட்டில் அம்மா வீட்டம்மா என்ன பண்ணுவாங்களாம், ரேஷனுக்கும் சினிமாவுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்திப்பாங்களாம். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க வச்சுக்கலாம், ஒரு குழந்தை வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு பேசுறதுக்கு டாப் அப் பண்ணுமா, இன்னொரு குழந்தை வந்து ஃப்ரெண்ட்ஸை ட்ரீட் போடுறதுக்கு 1000 ரூபா யூஸ் பண்ணுமா, அப்படியே வாயில் இந்த ஆயில வடை சொல்கிறதுனால வாயில வடை சொல்கிற திமுக அடிச்சிக்கவே முடியாது. இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வீட்டில் எவ்வளோ மகளிர், 10 மகளிர் இருந்தாலும் ஒரே ஒரு வீட்டுக்கு தான் 1000 ரூபா. முன்னாடி என்ன சொன்னீங்க, வீட்டில் அம்மாவுக்கு 1000 ரூபா, பொண்ணுக்கு 1000 ரூபா, அந்த பொண்ணு டாப் அப் பண்ணும், இந்த பொண்ணு சினிமாவுக்கு போகும், இந்த பொண்ணு எஸ்கர்ஷன் போகும், இந்த பொண்ணு பெங்களூர் போகணும், என்ன கதை கதையாக சொன்னி கடைசியில் எதுவுமே கிடையாமல் போயிடுச்சு. அடுத்து துரைமுருகன் என்ன சொன்ன யூசிசி விஷயத்துக்கு வருவோம், யூசிசின்றது எல்லா விதங்களுக்கும் ஒன்று, அது சாதிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், இட் மேக்ஸ் நோ சென்ஸ். யூனிஃபார்ம் சிவில் கோட்ன்றது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சட்டம். அப்போ அந்த சமுதாயத்தை ஜாதியை சார்ந்தவங்க எல்லாம் உள்ளே வரதான் போகிறாங்க. இன்னொன்று இவர் கொண்டு கண்டிப்பாக எடுத்துன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் எதிரானது இல்லைன்னு சொல்கிறனால நியூஸ் 18ல வந்து ஒரு இது எடுத்தாங்க, ஒரு ஆய்வு எடுத்தாங்க. அந்த ஆய்வில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து இஸ்லாமிய பெண்களை போய் நாங்கள் பார்த்து கேள்வி கேட்டிருக்கோம், படித்த இஸ்லாமிய பெண்களை பற்றி இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம், அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள்கிட்ட அவங்க வைத்த கேள்விகள், கல்யாணத்துக்கு விவாகரத்துக்கு அதுக்கப்புறம் சொத்து இந்த விஷயங்களுக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரே சட்டம் வர வேண்டுமா, அதில் 80% பெண்கள் வந்து ஆமாம் வர வேண்டும். அடுத்து ஒரு நபர் 4 மனைவிகளை வைத்து கொள்ள முடியும் என்ற சட்டத்தில் நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, ஆமாமுக்கு வந்து 16, கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% வந்து இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் நீங்கள் ஒரு குழந்தை வந்து தத்தெடுக்க வேண்டும் என்றால் எல்லா மதத்தை சார்ந்த நபர்களுக்கும் தத்தெடுக்கும் சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டுமா, அதுவும் 9% பெண்கள் ஆதரித்தாங்க. ஏன் இந்த இந்த குழந்தைங்களை வந்து தத்தெடுப்பதுன்றது ஹிந்து மதத்தில் மட்டும் தத்தெடுக்க முடியும், இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் தத்தெடுக்க முடியாது. யுல் பி த கார்டியன், நீங்கள் அப்பா அம்மா நீங்கள் சொல்லிக்க முடியாது, ஐ எம் கார்டியன் சொல்லிக்க முடியும். ஸோ அந்த குழந்தைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட ரைட்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த அநீதிகளை அகற்ற வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா 18-18 வயசுக்கு மேலே வந்தால் கல்யாணம் ஆக முடியும். சில இப்போ மீதி இடத்துலலாம் எப்படி இருக்குன்னா, இல்லை அந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலே ஷில் பி அலவுட் கன்சியூம் மேரேஜ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரிலீஜியஸ் இதாக பார்க்கக்கூடாது. டஸ் இட் அஃபெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ பர்சன், ஒரு மனிதனுக்கு நம் நாட்டு நம் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற அந்த ரைட்ஸ்,
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் பௌத்தனாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் ஒரே சட்டமாக இருக்க வேண்டும். இதில் வந்துட்டு இல்லை இந்த கலாச்சார அடிப்படையில் எந்த இடத்துலையும் கை வைக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் கல்யாணத்தை இப்படி தான் பண்ணணும், இல்லை உங்கள் பெண்களுக்கு நீங்கள் இப்படி தான் செய்யணும், ஆண்களுக்கு இப்படி தான், நீங்கள் இந்த உங்களோட உடுப்புகளை மாற்ற வேண்டும், இதை மாற்ற வேண்டும், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்துவா நீ உன்னோட மதத்தை சம்மந்தப்பட்டு உன்னோட ஜாதியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நடத்திக்கோ, கலாச்சார ரீதியான இது நீ கடைப்பிடி. இஸ்லாமியாராக ஓ மதத்தை சார்ந்த விஷயங்களை நீ கடைப்பிடி, கிறிஸ்டோனா ஓ மதத்தை சார்ந்த விஷயங்கள் நீ கடைப்பிடி. ஆனால் பொது சட்டம், நீ தவறு செய்தால் தவறு தான், இவர் தவறு செய்தால் தவறு தான், உனக்கு கல்யாணம் நடக்கிறது இதே லால் தான், உனக்கு டிவோர்ஸ் வந்தால் இதே லால் தான், உனக்கு கல்யாணம் நடந்தால் அது மாதிரி எல்லாருக்கும் பொதுவான சட்ட விதிகள்னா தவறு இருக்குது. நீங்கள் நோ சென்ஸுங்கிறீங்க, ஆனால் அவர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்காரு சார். அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் கலைஞர் அவர்களோட அந்த இதை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ஒரு ஐ திங்க் இந்த கோபி சுதாகர் ஒரு வீடியோ ஒன்று வரும், என்ன இளைஞர் இலங்கையில் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க என்னப்பா பண்ணலாம் கடிதம் எழுது அப்படின்னாரு, எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுனா எப்படி அப்படின்னு சார்னு கேட்பார். அந்த அதே ப்ரோட்டோக்கால் தான். அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் முதலமைச்சரை அவர் உட்கார வைப்பாங்க இந்த 2026க்குள்ளே எப்படி இப்போ அடுத்து டெப்டி சிஎம்மாக போடுவாங்க, அப்புறம் வந்து ஒரு பயங்கரமாக பில்டப் பண்ணி அவர் சிஎம் ஆக்கிற பில்டப்லாம் பண்ணுவாங்க, அவரும் கடிதம் தான் எழுதுவார். இந்த கடிதம் எழுதுன்றது இவங்க கை வந்த கலை. நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் ஏதாவது ஜெராக்ஸ் கடையை ஏதோ வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்களா என்ன தெரியல, நிறைய பேப்பர் கிடச்சிச்சு போல் இருக்கு. பேப்பரும் அந்த வந்து ஒரு பேனா ஒன்று கிடச்சி இந்த பீச்சில் நிற்க வைக்கிறாங்க, அந்த பேனா ஒன்று வந்து இலவசம் யாரும் கொடுத்துருப்பாங்க. சரி, பேனாக்கும் பேப்பருக்கும் வேலை கொடுத்தானுமே, அதனால் போகிற வழியில் என்னால் முடியுமோ அதுக்கெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி அண்ணாமலை அவர்கள் வந்து நடைப்பயணம் தொடர போகிறாரு, என் மண் என் மக்கள்னு சொல்லி. அந்த நடைப்பயணத்தை பற்றி ஒரு சின்ன விரிவு. அதாவது வந்து ரெண்டு மூணு நாள் டிலே ஆக வேண்டிய அவசியம் வந்துச்சு, ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் டேட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு விஷயங்களாக போகிறார், அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதி அன்று ராமேஸ்வரத்தில் அது கண்டிப்பாக வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்லை பாரத நாட்டின் எல்லா மக்களும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடைப்பயணமாக கண்டிப்பாக அது அமையப் போகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் மக்களோட அந்த மொமெண்ட்டோட அந்த மொமெண்டம்ன்றது யாரும் தடுக்கவே முடியாது. நாங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் தான் போட்டிருந்தோம், கட்சிக்காரங்க யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது, யூஸ்வலாக வந்து எல்லாம் பொதுமக்கள் தான். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனாக பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்து 2024 வந்து இங்கே 25 MPன்றது நம்ம ஒரு கனவோடு வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த கனவை நினைவாக்கும் ஒரு நடைப்பயணம் தான் இது. அதில் வந்து எந்த அளவுக்கு பொதுமக்கள் உள்ளே வரேன்றாங்க, நிறைய பேர் நாங்கள் அந்த என் மக்கள் சம்மந்தப்பட்டு ட்விட்டரில் டிஎம்லாம் பண்ணும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, அண்ணன் என்னால் வந்து 10 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் கொடுக்க முடியாது. அண்ணன் வர அந்த நேரத்தில் எங்கள் மாவட்டம் எங்கள் சட்டமன்றம் அந்த மாவட்டம் வரும்போது நான் 2 நாள் கொடுக்குறேன், நான் வரேன். அந்த மாதிரி அவ்வளோ இளைஞர்கள், நான் சொல்கிறது கட்சி சாராத இளைஞர்கள், பொதுமக்கள் அவ்வளோ ஆசை காட்டி வராங்க. என்னென்னா அண்ணாமலை என்கிட்ட ஒரு அநீதி எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக அதுக்கு நீதி வாங்கி கொடுத்துருவன்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழலாக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் செய்கிற ஊழலாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி செய்த ஊழலாக இருக்கட்டும், இதை பொதுமக்களிடம் எடுத்துகிட்டு வந்த தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அதனால் அதனால் பொதுமக்கள் இந்த அசர முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதனால் வந்து பொதுமக்களோட பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்க போது, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதும். பொதுமக்களோட நாங்கள் போய் பேசுகிறதுக்கும் அவங்க வந்து அண்ணாமலையோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், ஏன்னா அண்ணாமலையோட அந்த இன்ட்ராக்ஷன் டைம்ன்றது ரொம்ப வேல்யூபலான டைம் நான் பார்க்குறேன், எனக்கே அது ரொம்ப வேல்யூபலான டைம் நான் பார்ப்பேன். அண்ணாமலையோட 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிடைக்குது, இல்லைனா ஒரு 1 ஹவர் கிடைக்குதுன்னா எவ்வளோ முடியுமோ நான் ஒரு டைரி எழுதிட்டு போயிடுவேன், இந்த விஷயங்கள் அண்ணாமலையோட பேசணும், ஏன்னா அவர் டைமோட வேல்யூ என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் பொதுமக்கள் வந்து அண்ணாமலையோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்களோட அவருடைய ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் திமுக செய்யும் அநீதிகள், அவர்கள் செய்த பொய் பிரச்சாரங்கள், அந்த விஷயங்களை பொதுமக்களிடம் அது தெரிவிக்கிறதுக்கு எங்கள் முக்கியமான ஒரு வாய்ப்பாக அது அமைய போகுது. நாங்கள் எல்லாமே எக்ஸைட்டடாக இருக்கும் 28ஆம் தேதி வருவதற்கு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பாரத நாட்டில் இருக்க ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக எண் மக்களுக்கு வந்து ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றது நம்பிக்கையாக நாங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் பொதுவாக இளைஞர்கள் வந்து உள்ளே வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ரீசெண்ட் டைமில் வந்து சீமான் அவர்களை நோக்கி போன ஒரு சில இளைஞர்களில் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து இப்போது பிஜேபி நோக்கி ஒரு மூவ் பண்ணுறாங்க, அது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் நடந்துன்னு சொல்லப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த இளைஞர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மைதான் அது. அதான் வந்து எப்பயுமே வந்து கொள்கை ரீதியாக நிறைய நபர்கள் வந்து அஃப்கோர்ஸ் பிஜேபிக்கு வரவங்க வந்து இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பொய் பிரச்சாரங்கள் ஆர்எஸ்எஸை பற்றியும் பாரதி பிரணேந்திர முடியவர்கள் பற்றிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் உடைச்சது வந்து அண்ணாமலை அவர்கள் தான். பாரத் பிரணேந்திரர்களின் மாதிரி வீசிய ஒவ்வொரு கற்களையும் அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனுவன்னஸ்ன்றது அண்ணாமலைன்னுகிட்ட நேரடியாக இளைஞர்கள் பார்க்குறாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரோட வேலையை விட்டு வராரு, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் கிளீன் ரெக்கார்ட்ஸ் தட் எனி ஒன் கேன் ஹாவ்.
நினச்சி பாருங்கள் சினிமாவில் வர மாதிரி அவர் பதிவு விட்டு போகிறன்ற மாதிரி அந்த பொதுமக்கள்லாம் ஒன்று கூடி நீங்கள் போக கூட ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அன்பு வச்சுருப்பாங்க. அந்த அன்பு இங்கே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. இல்லை சிங்கம்னா உண்மையில் கர்நாடகா சிங்கம், தமிழ்நாடு சிங்கம்ன்ற அந்த பெருமை இருக்குது மக்கள்கிட்ட, இளைஞர்கிட்ட அந்த பெருமை இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்ம ஏங்கி கொண்டு இருக்கோம். நம்ம அரசியலே நிறைய பேர் பார்க்காத காரணம் என்னன்னா அரசியல் எல்லாருமே இப்படி தான்டா அப்படின்ற அந்த நோக்கம் அந்த பார்வையினால தான். இப்போ அதெல்லாம் தாண்டி இல்லை அண்ணாமலையன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். உண்மையிலேயே பாரத் நரேந்திர மோடி அவர்களோட அந்த கொள்கை அடிப்படையில் அந்த நேர்மைன்றது அண்ணாமலை அண்ணன் மீது இருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தில் எல்லா இளைஞர்களும் நம்புகிறாங்க. அதனால தான் வந்து இல்லை சேஞ்ச் இன் பாலிட்டிக்ஸ், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து நானே பார்த்தீங்கன்னா மோடிஜி பார்த்தவரோன்னா நான் என் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன், மாஸ்டர்ஸ் பண்ணி கரெக்டாக முடிச்சு என்னோடய இதை சப்மிட் பண்ணி தீசை சப்மிட் பண்ணி கரெக்டாக தீசை சப்மிட் பண்ணுற அன்றைக்கி நான் கரெக்டாக ஃபைட் பிடிச்சி வந்தேன். ஃபைட் பிடிச்சி வந்தேன் கரெக்டாக 20 நாள் 30 நாள் கரெக்டாக 30 டேஸில் எக்ஸாக்ட்லி. ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் 30th வந்தேன், செப்டம்பர் 30 கரெக்டாக 30th அன்னைக்கு நான் அப்போ ஜாயின் பிஜேபி. ஏன்னா வந்து ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் மூமெண்ட். வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறோன்னு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுற தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் என்ற விஷயத்தை இளைஞர்கள் எல்லாம் நம்புகிறார்கள். அதான் உண்மை கூட. கண்டிப்பாக என் மண் என் மக்களில் எங்கள் அண்ணனுங்கிற குரல் ஒலிக்கும் நான் நம்புகிறேன். எங்களுடன் இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பு பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி பார்த்தார்.